இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி. அதுக்கும் லெசன் பேர் போட்டுக்கோங்க, ஆத்தர் பேரும் போட்டுக்கோங்க. லெசன் வந்து த டெம்பஸ்ட், ஆத்தர் பேர் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். இப்போ இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நாலு பேராகிராஃபை நம்ம இதை பிரித்து எழுதணும். அப்போது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து ப்ராஸ்பரோ வாஸ் எக்ஸைல்டு பை ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ. ப்ராஸ்பரோ வந்து அவங்க தம்பி பிரதர் ஆல் ஆண்டனியோவால் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுறார். ஆஃப்டர் 12 இயர்ஸ், 12 வருஷம் கழிச்சு ப்ராஸ்பரோ லேர்ன்டு தட் ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், ஹிஸ் சன் ஃபெர்டினாண்ட் அண்ட் த ஓல்டு லார்டு கான்சாலோ வேர் ட்ராவலிங் பை த ஷிப். ஒரு கடலில் வந்து அவங்க ஷிப் மூலமாக இவங்க எல்லாரும் வர்றாங்க. யார் யார் அது வந்து ப்ராஸ்பரோக்கு தெரியுது, ஆண்டனியோ அந்த அப்புறம் வந்து அந்த நேப்பிள்ஸோடைய கிங்கு, அப்புறம் அவருடைய சன் ஃபெர்டினாண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ஆள், அது வந்து அந்த கான்சாலோங்கிறது அது ரொம்ப ஏஜ்டான ஒரு ஆள். இவங்க எல்லாம் ஷிப்பில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் ப்ராஸ்பரோ வந்து என்ன நினைக்கிறாரு, ஹி வாண்டட் டு மேக் தம் ரெப்பன்ட் தியர் ராங் டீட்ஸ். அவர் வந்து என்ன விரும்புகிற, ரெப்பன்ட் அப்படின்னா வந்து உணர்றது, ராங் டீட்ஸ் அப்படின்னு சொன்னால் தப்பான, இவங்க வரைக்கும் நடந்துக்கிட்ட தப்பான விஷயங்களை பற்றி அவங்க உணரணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஸ்பரோ வந்து விரும்புகிறாரு. அப்புறம் ஹீ ரைஸ்ட் எ வயலண்ட் ஸ்ட்ராம் இன் த சி டு ரிக் ஹிஸ் எனிமீஸ் ஷிப். எனிமீஸ் மேலே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு கமா போட்டோம்னா அவர்களுடைய, எனிமீஸ்னா எனிமிகளுடைய, அந்த கமா போடாமல் எனிமீஸ் போட்டோம்னா ப்ளூரலில் சொல்கிற மாதிரி பகைவர்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய அவங்க அந்த கடல் அவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கடல் சூறாவளிய, வயலண்ட்னா ரொம்ப ஆக்ரோஷமான, ஸ்ட்ராங்னா சூறாவளி, சூறாவளியை உண்டாக்கி அந்த கப்பலை ரிக்குனா வந்து மூழ்க வைக்கிறது. கப்பலை மூழ்க வைக்கணும், அவங்களுடைய ஷிப்பை வந்து என்ன செய்யணும், அந்த தண்ணிக்குள்ளே சீக்குள்ளே மூங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏரியல் வாஸ் ஆர்டர் டு ஸ்கேட்டர் த பீப்புள் ஆன் த ஷிப். அப்போ ஏரியல் வந்து நல்ல ஆவி இல்லையா இவருக்கு கட்டுப்பட்டது ப்ராஸ்பரோக்கு, அவருக்கு ஏரியலுக்கு வந்து அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாருன்னா, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அப்படியே ஸ்கேட்டர் பண்ணுறதுனா என்னென்னா தனித்தனியாக பிரித்து விடுறது, அந்த கடலில் வந்து தத்தளிக்க விட சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அண்ட் மேக் தம் ஸ்டே அப்பார்ட் இன் எ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அந்த ஆளுகளை வந்து என்ன செய்யணும்னா தனிமைப்படுத்தி வச்சிடணும், இவங்களோட மித்த எல்லாரும் தனித்தனியாக ஒவ்வொரு யாருமே யார் கூடயுமே என்ன செய்யக்கூடாது, பார்க்க முடியாமல் பேச முடியாமல் தனித்தனியாக பிரித்து விட சொல்லி ஆர்டர் வந்து ஏரியலுக்கு கொடுக்குறாரு. ப்ராஸ்பரோ ஆல்சோ மேடு ஃபெர்டினாண்ட் அண்டு மிராண்டா மீட் அண்ட் இன் டேர்ன் தே ஸ்டார்டட் லவ்விங் ஈச் அதர். ப்ராஸ்பரோ அதே டைமில் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஃபெர்டினாண்டை அங்கே கொண்டுட்டு வர்றாரு இல்லையா, கொண்டு வந்து கொடு விட சொல்கிறாரு. அங்கே அந்த பொண்ணையும் அவருடைய மக மிராண்டாவையும் அவர் அந்த அந்த பையனையும் சேர்த்து என்ன செய்கிறாரு, மீட் பண்ண வைக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க. ஏரியல் மேட் ஆண்டனியோ அண்ட் த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் சஃபில் எல்லாட் அண்ட் ஃபீல் சாரி த்ரூ ஹிஸ் மேஜிக் பவர் ஃபார் வாட் தே ஹவ் டன் டு ப்ராஸ்பரோ. ஏரியல்ங்கிறது வந்து நல்ல ஆவியுடைய தலைவன், அது வந்து ஆண்டனியோவையும் அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸையும் வந்து நிறைய கஷ்டப்படுத்துது. சஃபர்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள்ல நிறைய மாதிரி அது வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அதனால் அண்ட் ஃபீல் சாரி த்ரூ ஹிஸ் மேஜிக் பவர், அதாவது அந்த ஏரியலுடைய மேஜிக் பவர் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர வைக்குது. வாட் தே ஹேவ் டன் டு ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோவுக்கு அவங்க செஞ்சதெல்லாம் கொடுமை அப்படிங்கிறத உணர வைக்குது. ஃபைனலினா கடைசியாக ப்ராஸ்பரோ ஆர்டர்டு ஏரியல் டு பிரிங் தம் ஆல் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ். ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டாக எல்லாரையும் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு ஏரியலுக்கு. ஆண்டனியோ வித் டியர்ஸ் அண்ட் சேட் வேர்ட்ஸ், ஆண்டனியோ வந்து ப்ராஸ்பரோ கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தின உடனே வந்து அழுகிறான். டியர்ஸ்னால் வந்து கண்ணீர் அண்ட் சேட் வேர்ட்ஸ், ரொம்ப வருத்தமாக வந்து சொல்கிறான். ஆஃப் சாரோ அண்டு ட்ரூ ரெப்பண்டன்ஸ், அந்த நல்லா உணர்ந்துக்கிட்டான் தன் தான் செஞ்ச தப்பை வந்து உணர்ந்ததுனால. பெக்லி ஹிஸ் பிரதர், பிரதர் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ், பிரதருங்க யாருன்னா ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோடைய ஃபர்கிவ்னஸ்னால் என்ன அர்த்தம், மன்னிப்புக்காக வந்து பெக் பண்ணுறான், பிச்சை எடுக்கிறான், தயவு செய்து என்னை மன்னிச்சிருண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுகிறான். அதோட ப்ராஸ்பரோ ஃபர்கிவ் ஃபர்கிவ் தம் ஆல், ப்ராஸ்பரோ வந்து எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. தஸ் ப்ராஸ்பரோ மேட் ஹிஸ் எனிமிஸ்
repent to restore his dukedom. இதன் மூலமா பிராஸ்பரர் என்ன பண்ணார்னா அவருடைய எனிமீஸை வந்து மன்னிச்சது மூலமா அவங்கள வந்து என்ன செஞ்சிட்டாரு, அவங்க பண்ணின தப்ப உணர வச்சிட்டாரு. உணர்றது ரப்பன்ட்னா உணர்றது, டு ரிஸ்டோர் ஹிஸ் டியூக்டம். டியூக்டம் அப்படின்னா வந்து அவங்க அவருடைய அரசாட்சியை வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறுபடியும் கைப்பற்றிக்கிட்டாரு. மாரல், மாரல் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வி வின் பை டெண்டர்னஸ். நம்ம சாஃப்டா நடந்துக்கிட்டோம். டெண்டர்னஸ்னா சாஃப்டா, ரொம்ப மென்மையா நடந்துக்கிறது. டெண்டர்னஸ் மூலமா வின் பண்ணலாம். அதாவது நம்ம ரொம்ப அமைதியா சாஃப்டா நடந்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு விஷயத்துல வின் பண்ணலாம். வி கான்கயர் பை ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்னா என்ன அர்த்தம், மன்னிக்கிறது. மன்னிக்கிறது மூலமா நம்ம எதை இழந்தோமோ அதை திருப்பி நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், கைப்பற்றிடலாம். கான்கயர்னா கைப்பற்றுறது, கைப்பற்றிடலாங்கிறதா இதோடைய மாறு. டெண்டர்னஸ்னால அவர் வந்து வின் பண்ணாலும், ஃபர்கியூ பண்ணதுனால, மன்னிச்சதுனால அவர் அவருடைய டியூக்டமை திருப்பி என்ன செஞ்சிட்டாரு, பிராஸ்பரம் வந்து கைப்பற்றிட்டாரு. இதுதான் வந்து இந்த பேராகிராஃபை கொடுத்துருக்குறாங்க.